அதில் நம்ம கேள்விகள் இருக்கு, அதை கேட்போம். சார், இந்த தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கிடைப்பேன் தொடர்ந்து கைது செய்யப்பட்டிருக்காங்க. இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க, அதை இன்னும் ஒரு தடவை சொல்லுங்க. அதை சத்தமாக சொல்லுங்க. பாருங்க, நாங்கள் தமிழ்நாடு, நாங்கள் தமிழ் மீனவர்கள், அதனால எங்களை பற்றி அவங்களுக்கு கவலை கிடையாது. வயநாடில் ஏற்பட்ட பெருந்துயரை நம்ம வந்து அதுக்கு அந்த துயரத்தில் பங்கேற்கிறோம். அது பெரிய கொடுந்துயரம், நிகழ்ந்திருக்கக்கூடாது. இது வந்து கேரளாவுக்கு, அங்கே உத்தரகாண்டுக்கு, இமாச்சல பிரதேசத்துக்கு விட்ட எச்சரிக்கைன்னு நினைக்கிறது மட்டும் தவறு. இங்கே நமக்கு ஒரு நோய் இருக்குது. தன் வீட்டை கூரை எரியாதவரை யாரும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர தயாராக இல்லை. இது ஒரு நோய், இது ஒரு எச்சரிக்கை. அது நமக்கு வராதுன்னு நினச்சி நீங்கள் நிம்மதியாக படுக்க முடியாது. அதில் கவனமாக இருக்கணும். அதில் அருமை சகோதரர் ராகுல் காந்தி அவருடைய உடன் பிறந்த சகோதரி பிரியங்காலாம் ஓடி வந்து பார்க்குறதுல எங்களுக்கு மகிழ்ச்சி தான். நீங்கள் ஒரு கோடி உங்கள் தொகுதிங்கிறனால நிவாரண நிதி அறிவிக்கிறீங்க. அது மாதிரி நாங்கள் தூத்துக்குடியில் எங்கள் பெருவெள்ளத்தில் செத்து மிதக்கும் போதெல்லாம் நீங்கள் ஒன்றுமே செய்யலையே, ஒருத்தரோட எங்களை வந்து பார்க்கலையே. அப்போ எங்கள் ஓட்டு வேணும், உங்களுக்கு 10 சீட்டு வேணும், ஏன்னா எங்கள் உயிரை பற்றி உங்களுக்கு கவலை கிடையாது. இப்படி தான் இருக்குது. இந்தியா எங்களை இந்தியனாக ஏற்குதா? தம்பி கேள்வியிலே சொல்கிறார், தமிழ்நாட்டு மீனவன், தமிழ் மீனவன். அதை நான் சொன்னால் ஃபாசிசம் வந்துடும். நாங்கள் தமிழர்கள்னால் ஃபாசிசம். நீங்கள் எங்களை என்னைக்காவது ஒரு இந்திய மீனவன் கொல்லப்பட்டதா? இப்போ மலைச்சாமி இறந்துட்டார், அதுக்கு ஏதாவது இத்தனை அமைச்சர்கள் கள்ளச்சாராயம் குடித்து செத்ததுக்கு ஒவ்வொருத்தரா போய் பார்த்தீங்க ஒரு மாத காலம். அந்த மீனவன் செத்ததுக்கு ஒருத்தனும் பார்க்கலையே, ஏன்னா நாங்கள் அனாதை, எங்களுக்கு என்று ஒன்றும் இல்லை. இதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அது தொடர்ந்து நடக்குது, இன்றைக்கி நேற்று இல்லை, நீண்ட காலமாக. கச்சத்தீவு எனக்கு என்றால் தம்பி என்னுடைய கடல் எல்லை அதிகம், அவனுக்கு என்றால் அவனுக்கு கடல் தூரம் அதிகம். எல்லை தாண்டி வருவது, நீங்கள் அறிவார்ந்த ஒரு தம்பி தங்கைகளாக யோசிங்க. கடலில் எல்லை எப்படி கண்டுபிடிக்கும்? இல்லை, என்னுடைய பாதுகாப்புக்கு செய்கிற ரோந்து பணியை செய்கிற கப்பல் படை போய் அங்கே நிற்கிது, நம்ம எல்லையில் நின்றுக்கிறோம், இதோடு நம்ம எல்லை முடியுது, இதோட மீன் பிடிச்சி திரும்புங்க, அப்படி ஏதாவது செய்யுதா சொல்லுங்கள். இப்போ இப்படி ஒரு கேள்வி எழுப்புங்க. உலகத்தின் 6வது வலிமை மிக்க மிகப்பெரிய கடற்படை கொண்ட என் நாடு இந்திய கடலுக்குள்ளே வந்து பாதுகாப்பு பணியை செய்யுது. யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க அந்த பணியை செய்யுது? இந்த கடற்படை யாரிடமிருந்து யாரை பாதுகாக்க? தன் நாட்டு குடிமக்களை பாதுகாக்கலை. ஒரு இலங்கை இராணுவம் வந்துச்சு, மீனவனை சுட்டுச்சு, இல்லை படகை பறிச்சிச்சு, வலையை அறுத்துச்சு, தாக்குச்சு. அந்த நேரம் இந்திய கடற்படை இராணுவம் தடுத்து பாதுகாத்ததுங்கிற செய்தி யாராவது நீங்கள் படித்தது உண்டா? இப்போ கூட அவனை கடலை தள்ளிவிட்டு அரை மணி நேரத்துக்கு மேலே நீங்கள் சோர்வடைஞ்சு சாகிற வரைக்கும் வேடிக்கை பார்த்துருக்கு. இன்னும் ரெண்டு பேர் என்ன ஆனாங்கன்னு தெரியல. இன்றைக்கோ நாளைக்கே தான் உடல் கரை ஒதுங்குதா, உயிரோடு இருக்காங்களா, காப்பாற்றப்பட்டாங்களா, இறந்தாருங்கிற செய்தி வரும். இந்த அவலம் எனக்கு ஏன் வரணும், எனக்கு ஏன் வரணும் சொல்லு. வட மாநிலத்தில் ஒரு மீனவனை பாகிஸ்தான் இராணுவம் சுட்டுச்சின்னவனே எல்லையில் இராணுவத்தை குவிச்சு எந்த நேரமும் போர் தொடுக்கலாம்ங்கிற பதட்டத்தை உருவாக்குன என் நாடு 850 மீனவன் கொல்லப்பட்டிருக்கான். அப்போ எங்கள் உயிருக்கு அவ்வளோதான் மதிப்பு. இதுதான் இது. இதில் வேலை நடக்கும் தானே, இதில் ஒன்றும் நினைக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. கருணாநிதி என்கிற ஒருத்தர் தன் கங்காரு குட்டி போல் தன் வயிற்றுக்குள்ள ஐயா ஸ்டாலினை சுமந்து வந்தார். இப்போ ஸ்டாலின்ங்கிற கங்காரு வந்து தன்னுடைய மகன் உதயநிதியை சுமந்து வந்து இறக்கிவிட போகிறார். எங்களை மாதிரி தானாக உருவான காட்டு செடியா, பனைமரமா? நீங்கள் உருவாக்கப்படுகிறீர்கள், நாங்கள்லாம் உருவாகி வர்றோம். நீங்கள் அதை போய் கருத்து சொல்லிக்கிறது சொல்லலாம். என்ன என்ன இருக்குது, என்ன தகுதி இருக்குது, எந்த தகுதியின் அடிப்படையில் நீங்கள் உங்களுக்கு நீங்களே முடிச்சு விட்டுக்கொள்கிறீங்க? 29 ஆண்டு தான் என் பாட்டன் அருண்மொழி, அவன் மகன் அரசேந்திரன் ஆண்டுருக்கான். எவ்வளோ பெரிய சாதனைகளை என் பையன் முன்னோர்கள் செஞ்சு 29 ஆண்டு தான் தம்பி, 60 ஆண்டுகளாக நீங்கள் மாறி மாறி ஆண்டிருக்கீங்க. என்னன்னு நீங்கள் யோசிச்சு தான் பார்க்கணும் ஆட்சியின் சாதனையில். நாளைக்கு வாங்க பேசுவோம் என்னென்ன நடக்குதுன்ட்டு. எல்லாத்தையும் சேர்த்து பேசுவோம், நாளைக்கு பேசுவோம். ஒரு தரப்பினர் வந்து ஊடகத்துடைய குரல்களை அசைக்கிறதுக்கான ஒரு தரப்பினர் மீ தரப்பினர் என்ன ஆதரிக்கிறாங்களா? நீங்க ஜனநாயகம் பேசுறீங்க, கருத்து சுதந்திரம் பேசுறீங்க, மக்களாட்சி பேசுறீங்க. ரெட் பிக்ஸுங்கிற ஒரு வலை ஒளியை முடக்கிறதுக்கு நீங்கள் அதை முடக்கி போடணுங்கிறீங்க. ஃபெலிக்ஸ் எந்த இதுலேயும் பேட்டி கொடுக்கக்கூடாதுங்கிறீங்க. இது எப்படிப்பட்ட ஜனநாயகம், எப்படிப்பட்ட ஜனநாயகம்? போகிற போக்கில் பணி ஓய்வு பெற போது அந்த நீதிபதி வந்து சொல்லிட்டு போனாங்கன்னா இது எப்படி எடுத்துக்கிறது? இப்போ நீங்கள் எங்களை பற்றி, எங்கள் குடும்பத்தை பற்றி,
தனிப்பட்ட முறையில் அவதூறு செய்கிற உங்கள் ஆதரவு வாடகை வாய்கள் வலையொலிகளின் மீது நாங்கள் புகார் அளிக்கும்போது புகாராகவே ஏற்காத நீங்கள், ஒரு குற்றப்பதிவு கூட செய்யாத நீங்கள் எப்படி நீங்கள் ரெட்ஃபிக்ஸை நீங்கள் இது பண்ணி எப்படி பண்ணுவீங்க? அப்படின்னா இந்த தொலைக்காட்சியில் மேலெல்லாம் நாங்கள் பதிவு வழக்கு தொடுத்தா இப்படி தப்பாக பேசிருச்சுன்னா உடனே முனைக்கு போட்டுருவீங்களா? அரசுக்கு ஆதரவாக பேசுகிற வலையொலிகளுக்கு நீங்கள் சம்பளம் கொடுப்பீங்க, அதை போட்டுருவீங்க, அதை கண்டுக்க மாட்டீங்க. உங்களுக்கு எதிராக ஒருத்தன் சுட்டு செய்தி போட்டாலோ, அது முகநூலில் பதிவு போட்டாலோ, ஒரு குரலை பதிவு பண்ணாலோ உடனே நீங்கள் அவனை தூக்கி குண்டாஸ் போடுறீங்களா? அப்போ உண்மையான குண்டாஸுக்கு என்ன? கொலை பண்ணுறவனுக்கு பேர் என்ன? சாராங்காய்ச்சி விற்கிறவனுக்கு பேர் என்ன? தாலி எடுத்துக்கிட்டு ஓடுறவனுக்கு பேர் என்ன? அவனுக்கெல்லாம் பேர் என்ன தம்பி? அவனெலாம் குண்டாஸ் இல்லை. அப்புறம் திரும்ப திரும்ப உன்னை சொல்கிறேன் கேளுங்க, நாட்டில் நடக்கிற அவலங்களை அம்பலப்படுத்துவதும் குற்றங்குறைகளை அம்பலப்படுத்துவதும் உண்மையை உரக்க பேசுவதும் ஒரு நாட்டில் குற்றமாக கருதப்படுமையானால் அந்த நாட்டை குற்றவாளிகள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பொருள் என்று எட்வர்டு சுனோடன்கிற அறிஞன் சொல்கிறான். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்க எது குற்றமாக கருதப்படுது? நீங்கள் யாராவது கேட்குறீங்களா? என் நாட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே பூமியை தோண்டி தொல்லியல் ஆய்வு செய்ய எதுக்கு சமஸ்கிருதம்? யாராவது சொல்லுங்கள் எதுக்கு சமஸ்கிருதம்? திராவிட மொழி தெரிஞ்சிருக்கோங்கிறது எது திராவிட மொழி? யார் சொல்வா? திராவிட மாடல் ஆட்சியின் தலைவர் சொல்வாரா? திராவிட மொழி எது? கீழடி ஆய்வுக்கு சமஸ்கிருதத்துக்கு எதாவது சம்மந்தம் இருக்கா சொல்லுங்க? யார் எதுக்கு சமஸ்கிருதம்? அங்கே கல்வெட்டில் தோன்ற இடத்துல தமிழ் சமஸ்கிருதம் எழுத்துருக்க போதா? என் தாய்மொழியெலாம் எழுத்துருக்க போதா? அப்புறம் எதுக்கு சமஸ்கிருதம்? என்ன கொடுமை தம்பி! அண்ணா பல்கலைக்கழகத்துல விளங்கணும் இது இந்த இத்தனை கல்லூரிகளில் 2500 பேர், 420 பேருக்கு மேலே, அது பாருங்கள், ஆசிரியர் ஒருத்தனா ரெண்டு பேர் ஓமனில் இருக்கான், ஓமனில் முரளிபாபு மயில்சாமி மாரிமுத்துன் ரெண்டு பேர் ஓமனில் வேலை செய்கிறவன் இங்கே பல்கலைக்கழக இங்கே கல்லூரி பொறியியல் கல்லூரியில் வேலை செய்கிறான்னு சம்பளம் எடுத்துருக்கான். 2500 பேர், ஒவ்வொருத்தரும் 11 பேர் 15 பேர் வெவ்வேறு ஒவ்வொரு கல்லூரியிலையும் வேலை செய்கிறான்ட்டு கேட்டால் வெவ்வேறு ஆதார் அட்டைகளை காட்டி எங்களை ஏமாற்றிட்டாங்கன்னு. ஏ, ஆதார் தான் அனைத்துக்கும் நிவாரணம் நீங்கள், அதுதான் எல்லாத்துக்குமே அடையாளம்ங்கிறியா? ஆதார்லேயே ஃப்ராட் இருக்குன்னா அப்போ என்ன பண்ண முடியும்? ஒரு பல்கலைக்கழகம் சொல்கிற பதிலாது சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். அதில் பெரும்பாலான கல்லூரி நம்ம பெருமக்களோட தான். இது யா ஐயா இதையெல்லாம் நீங்கள் யார் பேசுவா? ஃபெலிக்ஸுக்கு தடை வரும், இதுக்கு ஏதாவது வருமா தம்பி? இதை நீங்கள் வழக்காக்கி காட்டுங்களா? காட்டிடுங்க. வீட்டில் படுத்தா கொலை, ரோட்டில் நடந்தா கொலை, 200 நாளில் 595 கொலை. யார் பொறுப்பேற்க? நீங்கள் நான் ஏற்றுக்கிறோமா தங்கச்சி? பொறுப்பு அரசு இருக்காது, நம்ம ஏற்றுக்கிறோமா? எதுக்கு பொறுப்பு ஏற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு ஏற்பீங்கன்னு சொல்லுங்க, அதை செய்வோம். அரசு பொறுப்பேற்காதுன்னு சொல்றது எவ்வளவு பொறுப்பற்றதுன்னு ஒரு சட்டத்துறை அமைச்சர் சொல்றதா பாரு. அவர் சொல்றாரு, கொலைநகரமாக மாறிடுச்சு தலைநகரம்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி சொன்னதுக்கு ஐயாவோட பதில், இல்லை கொலைநகரம் இல்லை, அது கலைநகரம், அது அறிவியல் நகரம். ரெஜெண்ட் வெளி படங்களை வாங்கி வெளியிடுறதுனால கலைநகரம்னு கருதிக்கிட்டார் போடு. என்ன கலை வருது? கர்மம் பிடிச்ச கலை. எங்க கலை? கால கொடுமை தம்பி, இதெல்லாம் கால கொடுமை. இதை ஒன்று எங்கள் அப்பத்தா சொல்கிற மாதிரி கால கொடுமையப்பா அப்படிங்கும் போது அதான் வேற என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெற்ற யாராவது ஒருத்தர் சொல்லுங்க, உங்க மனச்சான்று சொல்லு. வெற்ற யாராவது ஒருத்தன் 25-30 வயசுக்கு மேல இருக்கான யாராவது சொல்லு. எல்லாமே இளைய பிள்ளைகள். நான் சத்தியமணி சொல்றேன், நிறைந்த போதையில் கஞ்சா அப்படின்னு கொக்கைன்னு இந்த கரை இது கராயின்னு அந்த போதை மாத்திரை ஏதாவது ஒண்ணு சாராயம் ஏதாவது குடிச்சிட்டு தான் விட்டுவான். தம்பி ஆம்ஸ்ட்ராங் எல்லாம் வீட்டு வாசல வெட்டிட முடியும்னு அந்த பசங்களுக்கு துணி வருதுன்னா போதை இல்லாம போயிருப்பான்னு நீங்க நினைக்கிறீங்களா? யாராவது சொல்லுங்க, நம்புறீல்ல? 99 விழுக்காடு குற்றங்கள் நிறைந்த போதையில் நிகழ்த்தப்படுது. அதுக்காக பொறுப்பேற்பாரா ஐயா சட்டத்துறை அமைச்சர்? அதுக்காக பொறுப்பேற்பாரா? அது என்னங்க, யாரோ விற்கிறான் குடிக்கிறான், அதுக்கெல்லாம் எதுக்கு தான் பொறுப்பேற்பீங்க? எதுக்கு தான் பொறுப்பு? அந்த எண்ணத்தை கண்ணே மாதிரி எண்ணத்தை பிடிச்சி எண்ணத்தை அந்த கதையா? இதை சொல்றதுக்கு ஒரு அமைச்சர், இதுக்கு ஒரு அரசு, எதுக்கு பொறுப்பேற்பாங்க? சாராயத்துக்கு பொறுப்பேற்பாங்க. டாஸ்மார்க் வியாபாரம் குறைஞ்சிருச்சுன்ட்டு சேலத்தில் மாவட்ட ஆட்சியர் அந்த சேல்ஸ் ரெஃப் அந்த எல்லா விற்பனையாளரையும் கூப்பிட்டு ஒரு விவாதம் நடக்குது. என்னைக்காவது அரசு பள்ளி கல்லூரிக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சிருச்ச மாணவர்கள் ஏன் ஒரு விவாதம் நடந்திருக்கா? இப்போ பேருந்துலாம் தனியாருக்கு ஒப்பந்தம் கொடுக்குறீங்க டெண்டர், எதனால? நட்டத்தில் ஓடுது. ஏன் நட்டத்தில் ஓடுதுன்னு ஏதாவது ஒருத்தர் அதை துறை சார்ந்த அமைச்சரோ அது ஆட்சியரோ யாராவது பேசியிருக்கீங்களா? அப்போ சாராய வியாபாரம் படுத்துருச்சுன்னா அதை உயர்த்துறதுக்கு பேச முடியுது.
ஃபார்முலா ரேஸ் நடக்குது, நிறைய டிராஃபிக். நீங்க இவ்வளவு பிரச்சனைகள் கிடையில அவருக்கு ஃபார்முலா ரேஸ் கார் ஓட்டி விளையாடணும்னு நினைக்கிறாரு. தம்பி, விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கிறதுல நமக்கு மகிழ்ச்சி தான், ஆனால் விளையாட்டு அமைச்சராக இருக்கிறது நமக்கு அதில் அது சரியா இல்லை, கவனமாக இருக்கணும். இந்த நேரத்தில் இப்போ இவ்வளோ கோடி செலவழித்து இந்த கார் பந்தயம் ஃபார்முலா ஃபோருங்கிற அந்த கார் பந்தயம் விடணும்னு என்ன இருக்கு? ஜெஸ் நடத்தினீங்க, சதுரங்க விளையாட்டு போட்டு நடத்தினீங்க, நடந்தது என்ன? எத்தனை கோடி இழந்தீங்க? இல்லம் தேடி மருத்துவர்கள்னு போட்டிங்கல்ல, அவனுக்கு சம்பளம் கொடுக்க முடியாமல் தானே வீதியில் வந்து போராடுறேன், ஏன் இந்த காசுக்கு அதை செய்யலை? எது அவசியம்னு கூட தெரியாமல் நீங்கள் ஏன் ஆட்சியில் இருக்கிறீங்க? இப்போ கார் ரேஸு கேட்டது, கார் ரேஸுனால மின் கட்டணம் குறைஞ்சிருமா? இந்த மாநகராட்சி வச்சுருக்க சொத்து வரி குறைஞ்சிருமா? தொழில் வரி குறைஞ்சி சொல்லுங்கள். நீங்கள் மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்துருமா? உங்கள் பொழுதுபோக்கு மக்கள் காசா? எதை என்ன நீங்கள் வந்து நேப்பியார் பாலத்தை தடுத்துக்கிட்டு அதில் மக்கள் போக்குவரத்துக்கு இடையூறாக எதுக்கு கார் பந்தீங்க? அப்படியே நீங்கள் அதிகார திமிர் பண திமிரில் நீங்கள் பொழுதுபோக்கணும்னா அதுக்குன்னு இருக்கிற கார் பந்தயம் விடுறதுக்குன்னு இருக்கிற கடலில் போய் விடுங்க, உங்களை யாரும் வேணான்னு சொல்ல அங்கேயே விட்டுக்கிறங்க. ஆளுங்கட்சி கடுமையாக எதிர்க்க ஆரம்பிச்சிச்சு, எதிர்க்கட்சி கூட்டணி கிடைக்குது, எப்படின்னா பார்க்குறீங்க? நான் ஒரே அணி தான், தனித்தனி தான், எப்பவும் தனிச்சு தான் போட்டிடுவேன். வேற ஏதாவது இருக்கா? உண்மையிலே காணும் தானே, நானும் செய்தியில் பார்த்தேன், நானும் பார்த்தேன். என் பங்காளி தான் ஞாபகத்துக்கு வந்தாப்பிடி. இங்கே தாங்க இந்த கிணறு இருந்துச்சு, இங்கே தாங்க இருந்துச்சு இந்த கிணறு, காணமுங்க என்ன? அதே தான் இப்போ இந்த பக்கம் என்ன மகிழ்ச்சி. நாளைக்கு நிறைய இருக்கு பேசிட்டு இருக்கீங்க, நாளைக்கு அவர் மேடை.